இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இன்னைக்கு போட போறோம். மக்களுக்கு வந்து விவசாயம் நம்ம கிராம மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அப்படின்னா திராசை பத்தி எப்படி இடம் போடுறது, திராசில விவசாயிகள் வந்து ரொம்ப பேர் வந்து ரொம்ப இடத்துல ஏமாந்து போறாங்க இல்லையா, அதற்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த திராசை வச்சு இன்னைக்கு நம்ம போட போறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே இந்த மிஷினோட பேர் வந்து ஜெனித். இதை மேனுஃபேக்சர் பண்ண இடம் அர்ச்சனா எக்யூப்மெண்ட் கோயம்புத்தூர். பின்கோடு தான் அந்த இந்த எக்யூப் பண்ண இடமே கோயம்புத்தூர் தான். இதில் வந்து 300 கிலோகிராமுக்கு வச்சுன்னு இருக்கலாம். தமிழையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் வந்து 410 9 PPS. பிபிஎஸ்னாலே போனிஸ் பிபிஎஸ் சர்வீஸு. இதோட எம்சி நம்பர் 912 888 9 88 289. பார்த்தீங்கன்னா யாருன்னு இப்போ நம்ம கிராமத்துலேருந்து போகிறீங்கன்னா ஸ்கேலை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூல் கல், இந்த கல் என்றைக்குமே சமமான இந்த மாதிரி சமமான தரையில் உட்காந்துருக்கான்னு பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு, இல்லைன்னா உங்களுக்கு எடை அடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல், இந்த குண்டு கரெக்டாக போட்டிருக்காங்களா, இதை கரெக்டாக பார்த்துக்குங்க. குண்டு வந்து என்றைக்குமே குண்டு இல்லாமல் இடப்பட மாட்டாங்க. அதேபடி இந்த ஆரம் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. சரியா, இந்த ஸ்கேலோட மதிப்பு 10 கிலோ. ஸ்கேலோட மதிப்பு 10 கிலோ. இந்த சாவி எல்லாம் சேர்த்து இப்போ இடம் போடும்போது என்றைக்குமே சாவி இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்குவாங்க. ஆன் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம்தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பொருளை இடம் போட போகிறோம் அப்படி செம்ம ஆட்டம் ஆட்டுறா. இப்போ ஒரு கல்லை, அந்த கல்லை வந்து இடம் போடலான்னு பார்க்குறேன். எப்படி போடலாம்? அந்த கல்லாம் வச்சுருங்க. வச்சிட்டிங்களா? வச்சுட்டு இப்போ ஆட்டோமேட்டிக் தூக்கிடுச்சு. அப்போ ஆக்சுவலி இந்த கல்லோட மதிப்பு பார்த்தீங்கன்னா சைபரில் இருக்கலாம். சைபரில் இருந்தால் எப்போது முதல்ல 10 கொண்டு வந்துடுங்க. ஓரளவுக்கு தெரியணும்னா இங்கேருந்தே போங்க. ஆரத்தை இங்கேருந்தே நாட்டி கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா ஸ்கேல் தூக்குச்சுன்னா அதுதான் கரெக்டான நிர்ணய வெட்டின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கல் வந்து 1 கிலோ துல்லியமாக இருக்குது. சரியா, அப்போது தெரிஞ்சுக்கணும். இதுதான் மெத்தடு நம்மளுக்கு. என்றைக்கு எப்போ ஸ்கேல் மேலே தூக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்போ இது கரெக்டான வெயிட். ஸ்கேல் கீழே படுத்து கிடந்துருச்சு, இப்போ நாட்டம் பாருங்க, படுத்துருச்சு கீழே, கீழே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அது சரியான எடை கிடையாது. அப்போ நாட்டம் இருந்தால் பாருங்க, தூக்க ஆரம்பிச்சிருச்சு, 1.5 கம்மியாக இருக்குது. அப்போ 1 கிலோ கரெக்டாக இருக்குது. தூக்கணும் நல்லா, 1 கிலோவுக்கு நல்லா தூக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். சரியா, ஓகே. பற்றி சொல்ல போகிறேன், இது பெரிய கல், 300 கிலோ வரைக்கும் இதை எடை போடலாம். சரியா, இதில் எந்த ஸ்கேலோட மதிப்பையும் கூட தேவையில்லை. ஓகே, இது 50 கிலோ. அப்போ இதில் எடை போடுறோம் அப்படின்னா 60 கிலோ வரைக்கும் இதை அளக்கலாம். ஸ்கேல் 10, கல் 50. ஓகே பார்த்துக்கங்க, இது 20 கிலோ கல். இதை 20 கிலோ இதில் போடுறீங்கன்னா 10, ஸ்கேலை 10, 30 கிலோ வரைக்கும் அளக்கலாம். ஓகே, இது 10 கிலோ கல். இந்த 10 கிலோவை நம்ம இதில் போட்டு ஸ்கேலோட 10, அப்போ 20 கிலோ உள்ள வரைக்கும் அளக்கலாம். இந்த கல்லை எடுத்துட்டோம்னா 10 கிலோ வரைக்கும் இதில் அளக்கலாம். எம்டி ஸ்கேலில் 10 கிலோ கல் வரைக்கும் அளக்கலாம். ஓகே புரிஞ்சு. 2 மூட்டை வச்சுருக்கேன், 2 புத்தக மூட்டை இருக்குது. இதில் 1 மூட்டையை தூக்குறேன், தூக்கி இடம் வச்சுட்டேன். இப்போ இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மேக்ஸிமம் நமக்கு தெரியும். தோராயமாக இது இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு போகும்போது அதுக்கான கல்லை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஒரு சராசரியாக நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும்ல. அப்போ ஒரு 20 கிலோ கல் வேண்டாம், ஒரு 10 கிலோ எடுப்போமே. ஃபஸ்ட்டு 10 கிலோலேருந்து ஆரம்பிச்சு பார்ப்போம். 10 கிலோ கல்ல போட்டாச்சு, ஸ்கேலை ஏற்றிட்டேன். எப்பவும் போல ஸ்கேலை ஏற்றி விடணும். மறுபடி 10க்கு முன்னாடி கொண்டு வந்துடணும். ஆரத்தை தள்ளி போகிறேன். எவ்வளோ வெயிட்டு தூக்கலாம் ஸ்கேல் பாருங்க. தூக்கிடுச்சு. அப்போ கல் 10 கிலோ, ஸ்கேல் 10 கிலோ, மொத்தம் ஆக மொத்தம் 20 கிலோ. அப்போ இந்த புத்தகத்தோட மதிப்பு 20 கிலோ. ஓகேவா, ரைட். அடுத்து 2 புத்தகத்தையும் வைக்க போகிறேன் பாருங்க. இது எவ்வளோ, அப்போ இது எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம். வச்சிட்டேன். திராஸ் வந்து என்றைக்குமே எதுலேயும் டச் ஆகக்கூடாது. நம்மளும்
காலை வச்சு இப்படி மிதிக்கக்கூடாது, மிதித்தோம் அப்படின்னாலும் எடை கூடுதலாக காமிக்கும். அவங்க எடை போடுறவங்க கை கால்களெல்லாம் பாருங்கள், எதுலேயும் டச் ஆகாமல் இருக்கான்னு, சரியா? அதில் கவனமாக இருங்க. இப்போது இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரு 30 கிலோ இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ ஒரு 20 கிலோ கல்ல எடுப்போம், ஏன்னா ப்ளஸ் 10 ஸ்கேல் இருக்குது அப்படின்னு போது போட்டேன். போட்டாச்சா? இங்கே கொண்டு விட்டேன், தள்ளி விட்டு பார்க்குறேன், தள்ளிகிட்டே போகிறேன், தள்ளிகிட்டே போகிறேன். முட்டிடுச்சு. அப்போ ரொம்ப முட்டுதலாக இருக்குது, கொஞ்சம் நகட்டி பார்ப்போம் பின்னாடி. நகட்டுங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், 32.5 கிலோ இருக்குது. 20 கல், ஸ்கேல் 10 கூட்டிக்கோங்க, 32 கிலோ இருக்குது. 32.5 கிலோ இருக்குது. ஓகேவா? இப்படி தான் எடை போடுறது. பயந்துடாதீங்க, தைரியமாக எடை போட்டு பழகிக்கோங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லையா? சரி, ஓகே. இப்போது நம்ம எடை போடுறது பற்றி ஃபுல்லாக காமிச்சோம், அதை பற்றின விளக்கம் சொன்னோம், இந்த கல்லை பற்றி சொன்னோம், அப்புறம் ஸ்கேலு குண்டு இதில் பற்றி ரொம்ப சொன்னோம். தெரிஞ்சுக்கணும், அதாவது இப்போ உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் நிறைய பேர்ட்ட ஏமாறுறாங்க அப்படின்றக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் இதை போட்டிருக்கோம். என்னமே ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும் அப்படின்றக்காகத்தான் இதை இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். எப்பவும் போல் நல்லா வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல்லைக்கான டச் பண்ணுங்கள், மேலே உள்ள ஆள் கொடுத்துட்டு டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். All supporters, people.